அற்புதமான கூட்டம், சூப்பர் கூட்டம். ஏன் நோட்டீஸ் உள்ளூர்லேயே போட்டுட்டீங்களா? தூங்கி இருந்து வரீங்களா? ஆமாம், உன் முகம் தெரியுது, ஒரு ஓட்டம் போட்டுருக்கிய. ஆரத்தை கற்றுக்குறாங்க. நீங்கள் மூணு பேரும் படுத்துருக்கீங்கள போ, என்னப்போ வர போட்ட போயிருப்பிய. வாங்க வாங்க உட்காருங்க, இடம் இல்லாத கூட இங்கே வாங்க, ஆளுக்கு மட்டும் சீட்டு விளையாடுவோம். பொம்பளையாளு வாங்கத்தான் வாங்கத்தான். ஆமாம், நல்லா தான் உட்காந்துருக்குங்க. இப்பயே சதுரம் போட்டு உட்காந்துருக்குவாரு. ம், அப்படியே கும்பலை கிளம்பி போகிறதுக்கு. ம், அப்படி போனையே எடுத்துக்கிட்டு வதக்குன்னு எரிஞ்சியே வருவேன். ஏது ஆ கள்ள விட்டா போங்க. எனக்கு எங்களுக்கு என்ன, எங்களுக்கு தேவை மணி. ம், பர்ஃபார்மன்ஸும் மணி காசை தின்னுட்டு கிளம்பிட்டே இருப்போம். இப்போவே 8000 முழுகிட்டோம். என்ன வயது காசு முழுங்குற நீ? தொண்டை சிக்கிக்கிற ராமா, அப்படிலாம் முழுங்காது. ஏன்னா நானும் ராமதாஸ் அம்மா வரும்போதே அபிராமத்தில் ஒரு முனியா கோயிலில் சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டான். எப்படி? 10 மணிக்கெல்லாம் லைன் பண்ணிடலாம். ஏன் வந்தர 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 தானுங்க, ஐய வந்தர தானுங்க, இங்கே வந்தரங்க, ஐய வந்தரங்க, அலுவலை வளைக்க பாருங்க. என்ன ஓய் ஓய்ந்து ஒண்ணுமே செய்யலையே சரி. ஆப்பனூர் ஏரியா வந்திருக்குன்னு சொல்லி விழுந்து விழுந்து டை அடிச்சிருக்கேன். அது மந்தைய பாருப்பா. ஏ
ஒரு ஓஏபி வாங்குறவே என்னன்றா முடி வெட்டியிருக்கேன், கழி பழைய செம்புரியாட்டு ஊட்டிக்கு வெட்டின மாதிரி வெட்டியிருக்கேடா. சாவத்தவய மயனே, பேரன்பு கொண்ட உயிரில் மேலான பாசிலிருந்து ஒன்றுபட்டு எந்த செயலையும் செய்யக்கூடிய, பாசத்தை மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய என் உயிரில் மேலான அன்பு தமிழர்களுக்கு என்னுடைய பணிவான இரவு வணக்கம். மகிழ்ச்சி தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கும் நாகூர் ஆண்டவர், எங்களது நாகூர் ஆண்டவர், கடலாடி நாகூர் ஆண்டவர். ஏப்பா டேபிளை போட்டு வியாபாரம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கீங்க, கம்பெனி அப்படி அவன் யாரும் நான் மண்டேன் சப்பானும் காரே மாதிரியே இருக்கானாடா. மற்றும் அற்புதமான முறையிலே பஞ்சபூதம், கிட்னி, லிவர், ரசீது, காலண்டர் அம்பட்டியை அடைக்க கொண்டு இசையமைத்து கொண்டிருக்கின்ற மண்டையில் மசரில்லா இசை சங்கங்களே, நீதான் சொல்கிறானா இல்லை அவனுக்கு மசூர் இல்லையா இவனுக்கு மசூர் இல்லையா? ராமதாஸ் மண்டையை பார்க்கும்போது எனக்கு சின்ன ஞாபகம் வருது. என்ன ஞாபகம்? தஞ்சாவூர் பக்கம் அப்படித்தான் காலமாட்டுக்கு பூரா கொம்பு சுட்டு விட்டுருவாங்க. ஓ மண்டையை பார்க்கல, நான் வச்சுருந்த பொம்பளை மாதிரியே இருக்கு. தம்பி அம்மாட்ட போய் தூக்குச்சிட்டு வாங்கிட்டு வாச்சு, பால் வழியில் சோறு போடுவாங்களாம் வாட. அவன் என்னடா தனியாக வரேன், யார் வழியும் தெரியாதா? ஏன்னா மைசெட்டு போடுறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், நாங்கள் அப்புல அப்புன்னு கத்திட்டு காலையில் இந்த சாமான் அள்ளிக்கிட்டு நாங்கள் வந்த மகேந்திர வேணும், சூப்பர் வேணும், பத்தை தாண்டலை, பத்துலையே வர்றேன் கடக்கு கடக்கு. அதில் கேட்குறேன் ஏன்டா வேமா போடான்றேன், ரிவர்ஸ்னால் வேமா போக முடியும், அப்போ மதுரை கிளம்புடா அப்படின்னு. நேற்று ஒரு வேணும்பு வண்டி எடுத்துட்டு வேமா பூனு சவுண்டி கிடச்சி சித்தப்பு ஒரு மணி நேரமாக முட்டை செவத்தில் முட்டி இருந்திருக்கேன் தெரியல, அவனுக்கு செவத்தில் ஓட்ட ஓட்டே அந்த இடத்தையே. இது வேறு அடுத்த வரவோட வரட்ட வரும்போது கொண்டு போய் புளிய மரத்தில் கொடுத்து என்னை கழிவுனா கழிவுனுங்க, நல்லா வந்துச்சு, 150 வந்துச்சு, சந்தோஷம். வேலை 7 நம்மளை கொண்டுருவேன். முத்துப்பாண்டி என்னென்னு இங்கே சித்தப்பு, இங்கே சித்தப்பு போட்டு ஃபோன் அடித்து எங்களுக்கு தூங்க விடலை. ஏன் வந்துடும் போ அப்படின்ட்டு உன்னை பார்க்கும்போது கும்பல மாதிரி தெரிஞ்சா ஃபோன்லோ எங்கே வரீங்க? அது வந்துடுறேன் பூரா, நம்ம ஆளுங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஊர். இப்போ என்ன காலையில் 12 வரைக்கும் நாடகம் நடத்துவான், அப்படித்தான் நாடகக்காரங்க சொல்கிறாங்க. ஒரு ஊரையும் நடத்தலன்னு நினைப்பியே, 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம் வயக்காட்டை விட்டு. அதுக்கடுத்தபடியாக இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இறைவா MKR நாடகத்தை யூடியூப்பில் எடுத்துக்கொண்டிருக்கின்ற எங்களது ராமநாதபுரம் மாவட்டம் நமது பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலத்தைச் சேர்ந்த அன்பு அத்தான் மருது அவர்களுக்கும் அன்பு தம்பி முருகன் அவர்களுக்கும் நன்றி வணக்கம். உன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பாரு, அவன் தான் டிரைவர், ராமதாசன் பண்டி நெருங்கிட்டானாடா. இல்லை அவன் பாட்டு கடத்தி வச்சுருவானாப்பா, ஏற்கனவே 3 பேத்த கடிச்சு விசையறி செத்து போனாங்க. வாங்க போ, வாங்க வாங்க, இப்போத்தே வரையிலா 5:30 வரைக்கும் இங்கே தான் இருப்பான். உங்களை வரவே இருக்கிறதுக்கு நான் என்ன கல்யாணத்துக்கு அவந்தேன், ஏன்னா எத்தனை பிரச்சனை அடாடாடா. மதிப்புரிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு ரொம்ப பணிவான வணக்கம், ஏன்னா நிறைய ஊரில் நாடகக்காராக இந்த மாதத்துலேருந்து நாங்கள் பிழைக்கணும், எத்தனையோ குடும்பங்கள் இந்த நாடக குலத்தை நாங்கள் பிழைச்சிக்கிட்டு இருக்கோம். நிறைய ஊரில் நாடகத்தை நிப்பாட்டிப்படுறாங்க தேர்தல்னு சொல்லி, இந்த தேர்தல்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க. ஆனால் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியது நல்ல உள்ளங்கன்னா தன்னுடைய உயிரை கூட பணயமாக வச்சு எல்லைகளை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற இராணுவ அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரியாக இருந்தேன். காவல்துறை அதிகாரியாவுக்கெல்லாம் போனஸ் கிடையாது, மற்ற தொழிற்சாலையில் உள்ள மாதிரி லீவுலாம் கிடையாது, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நான் ஒன்று சொல்கிறேன், அங்கங்கே நாங்கள் இதில் நிற்கிறோம் அதில் நிற்கிறோன்னு சொல்கிறாங்கள அரசியல்வாதி, அவங்கள மட்டும் ஒரு மாதம் இராணுவத்துக்கு அனுப்புவோமா துப்பாக்கி வச்சு, அதில் போய் நின்று வந்தால் நீ ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா 1 ஏன்னா காலம் அப்படி போய்கிட்டு. ஆனால் எத்தனை காலம் போனாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு மிஞ்சியது எதுவும் கிடையாது. அடாடாடா என் தமிழில் எவ்வளோ ஒரு போராட்டம் எத்தனை நடக்குது பாரு, பேப்பரை எடுத்து பார்த்தோம்னா அப்படி போடுறேன், கையை பிடிச்சி எடுத்துப்பிட்டேன், கோமணத்தை அத்துப்பிட்டேன், டாஸ்மார் கடையில் கட்டியும் காசு தரால 20 பழி, சின்ன பிள்ளைய போய் கெடுக்கிறாங்கடா இனப்பையன் மைங்களா. அந்த பிள்ளைக்கு ஜெய் செய்ய சொல்கிறேன், பொம்பளை பிள்ளை பெற்றதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கத்தா, பிள்ளை ரோட்டில் தான் விளையாடுதுன்னு நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே குக்கரை கவனிச்சிக்கிட்டு இருக்காதிங்க. என்றைக்கு சீரியல் வந்துச்சோ சிறு குடும்பம் சீரியல் செஞ்சு போச்சு, அன்றைக்கெல்லாம் ஒரு கிளவி சீரியல் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா. திருடே வந்து வீட்டில் பீரோவில் இருந்த நகைகள் எல்லாத்தையும் கொள்ளி அடிச்சுட்டு அரிசி மூடிய முதக்கம் தூக்கி கொண்டு கம்மாயில் வச்சுட்டு இந்த கிளவியும் சேரோடு தூக்கிட்டு போயிருக்கேன் கம்மா கரைக்கு. அங்கே போய் அந்த முண்டை முடிச்சு பார்த்துட்டு சொன்னால என்ன கரண்டை பிடிக்கிட்டாங்கன்னு அப்படி போய்கிட்டு. சீரியல் விளம்பரம் சோறு போடுற அளவுக்கு தமிழ்நாடு வந்துருச்சு. அதே மாதிரி தண்ணி, ரெண்டாவது தண்ணினா அடிகுழா தண்ணி, போகிற தண்ணி கிடையாது, குடிக்கிற தண்ணி. கட்டிங்க கொடுத்தாத்தே எந்த வேலையும் பார்க்குறேன். அன்றைக்கெல்லாம் பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை தாலி கட்டுறது கட்டிங் கேட்குறேன், ஏப்பான்ட்டேன் நரம்பு ஆடுதுன்னு தாலி கட்டுற, நீ அந்த பிள்ளையை கொண்டு வச்சு வச்சு என்ன முங்கு வண்டியை ஓட்ட போடுறேன் சரின்னு பிள்ளையை பார்க்குறேன், பிள்ளை வயிறு இந்த தண்டியாரு மாசமாக இருக்கு.
நான் கேட்டேன் வளகாப்பான்ட்டு, என் பொண்ணு அப்படின்ட்டேன். ஏன்டா அந்த வேலை பார்த்த, பரிசம் போட்டு 2 வருஷம் சும்மா இருக்கிறதுக்கு அந்த வேலை செஞ்சான். சி அங்கிட்டு பார்க்குறேன், பொண்ணோட அம்மா இந்த அந்தட்டே நிற்கும். ஏன் அந்த பொம்பளை ஏன்டா இம்மிடியட்டா பொண்ணோட அப்பாவை கூப்பிடு அப்படின்னு. ஏன் ஏன்டா அயோக்கிய நான் இவனை செருப்பிட்டு அடிக்கவா, அதுக்கு தான் சின்ன சின்ன பொழைக்கிறச்சு, நீ எதுக்குடா அவன் ஒரு வார்த்தை சொன்னேன், எப்படி வளகாப்பு வைக்கிறது அப்போ ஒரு செலவாக இருந்துட்டு போட்டோம்னு நான் அந்த வேலை எது இதில்டா வேலை வைக்கணும் வைக்க முடியல. ஈராக்குக்காரே குண்டு போடுறேன், அமெரிக்காக்காரே அணி குண்டு போடுறேன், ஜப்பான் நாட்டுக்காரே மோட்டரை கண்டுபிடிக்கிறேன், நம்ம தமிழ்நாட்டுக்காரன் அழகாக பண்ணுறேன். என்னது பஸ்ஸில் இடம் முடிக்க சீட்டில் செருப்பு தூக்கி போடுறேன், கண்டக்டர் சில்லற கொடுக்காட்டா அடுத்த ஸ்டாப்பில் போய் இறங்குறேன், 1 ரூபாய்க்காக நிற்பேன். ஆனால் கண்டக்டர் மோசம் ரொம்ப மோசம்ப்பா, நம்ம 2 ரூபா தரணும்னா அந்த ஆள் 2 ரூபா சில்லற நம்ம என்ன மாதிரி வண்டியில் ஏறேன்னு. அதே மாதிரி நமக்கு 1 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு, நம்ம உட்காந்துருப்பான், திருப்பி இங்கே வருவேன் அண்ணே அந்த 1 ரூபா இருயா, 1 500 தலை இருக்குது உள்ளே வச்சிருப்பேன் தலை தலைன்னு கேட்கேன், கொடுக்கவே மாட்டேன். இப்படியே 100 பேர்கிட்ட வாங்கிட்டு போய் என்ன மோசம் செஞ்சு அவ்வளோ போனேன், அதெல்லாம் எண்ணி பார்க்கணும். ஏன்னா பிரேக்கு பிடிக்காத ஒரு வண்டினா டவுன் பஸ் தான் ஜெயிச்சு சொல்கிறேன், ஸ்டாஃப் டவுன் பஸ் வர்றதுன்னு கூட போய் மறைச்சிடாதியே, பிரேக்கெலாம் அத்தை அடகு வச்சுருக்காங்க புளிய மரத்தில் விட்டுறேன். அதுங்க டவுன் பஸ்லாம் பார்த்தா ப்ரைவேட் வண்டியில் ஏறுறது நல்லது, ஏன்னா அவங்க பக்குவமாக ஓட்டுவாங்க, ஆனால் 500 போவாங்க. ஒரு ஆள் ஏறிட்டா தாலி, அவன் தாலி இருந்தாலும் டிக்கெட் எடுக்காமல் விட மாட்டேன், டிக்கெட்டை காமிங்க, பொம்பளையாக இருந்தால் பாவாடையை தூக்காமிங்க, லக்கியை சொல்லி வச்சுருக்குமா, நல்ல வேலையாக போச்சு, ஆம்பளையாக இருந்தால் அதை காமிக்க, இப்போ தலையை வரைச்சி காமிக்க, போட்டு சித்திரம் அதை வருத்தி போகிறேன். ஆனால் ப்ரைவேட் வண்டியில் பொழுதன்னைக்கும் தலையை எண்ணுவேன், எல்லாத்தையும் எண்ணிட்டு டிரைவர் எண்ணிக்கிட்டு கண்டுகிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பேன். 47 வருது டிரைவர் அங்கேருந்து என்ன எண்ணிட்டியான்னு வர்றமுண்டேன். ஆமாண்ணே அதே ஒன்று கூடுது, ஆனால் கவர்மெண்ட் வண்டி அப்படி கிடையாது. வாங்க ஐயா, ஏபி சுரதா ஐயா பெரிய அதிகாரி, நாகலாபுரத்துலேருந்து வந்து நாகலாபுரத்துலேருந்து வந்திருக்காரு நாங்கள் பார்க்குறதுக்காக. சார் எவ்வளோ தூரம் போனாலும் வந்துடுறாங்களே நானும் பார்க்க, இல்லை என்னைக்காவது ஒரு நாள் ராமதாஸ் ராதாவை நல்லா நடிக்க மாட்டாங்களான்னு அவர் வர்றாரு, என்னைக்குத்தான் நடிப்பு. நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து நாடகம் பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. இந்த கவர்மெண்ட் வண்டி ஏன் தெரியுமா சொன்னேன், கவர்மெண்ட் வண்டியில் கண்டக்டர் டிக்கெட்டை பற்றி எதிர்பார்க்க மாட்டார், உள்ளே வருவார், பின்னாடி சீட்டு இருந்தால் கொடுத்து விடுங்க, முன்னாடி சீட்டு இருந்தால் கொடுத்து விடுங்க, நம்ம கோர்ட்டில் தவாரி வேலை வர்த்த மாதிரி அவர் பேசாமல் உட்காந்துக்கிறார். கொஞ்சம் நேரத்தில் நோத்தா குறிச்சி செக்கரை வினியாக புளிய மரத்தில் ஏறிவேன், 500 அவதாரம் கட்டி எனக்கு தேவை ஏடிஎம்மில் காசு ஏறியன்னு பேசாமல் உட்காந்துக்கிறார். ஆனால் அந்த கீரடை பார்த்தா டாடாடாடா இது என்னடா நம்ம ஆண்டவர் மைக்கு வச்சிருக்காண்டா, 4 பேர் கவட்டுக்குள்ளேருந்து நல்லா வாங்க சாப்பாங்க, புனசுரம் போட்டு வந்தது மாதிரியே அதை வெல்டிங் வச்சுருப்பேன், காந்தம் சோடா மூடி வாசரு புள்ள கொலுசு லாடம் அம்புட்டி வச்சு வளைஞ்சு விளைஞ்சு இங்கே நிற்க நாக்கலாம் போச்சு மாதிரி கண்டேட்டு விசில் அடிப்பார், எச்சியெல்லாம் துப்பிட்டு புரியிட்டுவார், வண்டியை டம்முன்னு கல்லில் முட்டி நிப்பாட்டிடுவேன். ரைட் போட்டோம்னு சொல்லும் போது இந்த கீழாட டிரைவர் போடும் போது அடாடாடா அவன் சிம்முக்கு போய் தான் போட முடியும், எப்படி ஓடியாம பாரு கத்தம் வண்டி கண்டி கிளம்புற சவுண்டை கேட்டிருக்கியா, ரொம்ப சிரமம், அதுக்குள்ளே ஒரு பொம்பளை இறங்கி போய் புள்ள வந்து தூக்கிட்டு வந்துடும் அப்போத்தே வண்டி. ஆனால் பிரைவேட் வண்டி அப்படி கிடையாது, ஆள் இறக்கணுமே அப்படின்னா இறங்குறாள் இறங்குறதுக்குள்ளே விசில் அடிச்சுனா இறங்குனாலும் வீலுக்குள்ளே ஒழுங்கு கிடக்கு, ஆள் செத்து போனே போன விடுறா ஓனர் 3 லட்சம் கட்டிக்கலாம், மாற 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 ஊரை மாற்றி ஏற்றி விட்டாங்க, மாட்டு தவணையெல்லாம் மாற மாற மாறன்ட்டே ஒரு ஆள் மனப்பாறை வண்டி ஏறி போயிட்டேன், விலங்கு மாடான் அந்த நாடு எதுக்கு எடுத்தாலும் ஓச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் தான் திருடனை வந்து அக்யூரட்டாக சொல்லக்கூடியது தமிழ்நாடு தான். பெரியாரில் பாருங்கள், பெரியார் பயணிகள் கவனத்திற்கு, உங்களுக்கு வேண்டியவர்கள் பழகுவார்கள், ஆள் பார்த்தால் வெள்ளைச்சட்டை அணிந்திருப்பார், கையிலே மஞ்சப்பை வச்சுருப்பார், அப்போ பிடிச்சிட்டு அவன் நக்க வேண்டி தானே, ஏன் காட்டி கொடுக்குற. அதே மாதிரி பொம்பளையாள் இன்றைக்கி சொல்கிறேன் தான், ஏதாவது நல்லது கெட்டதுக்கு போகும்போது ஒரு செயலை போட்டு போங்க, மற்றதை வீட்டுக்குள்ளே பத்திரமா வாங்கி, ஏன்னா நீங்கள் வாட்டுக்கு பகுமானத்துக்கு பல்லாக்களை ஏறுதுன்னு கவரிங்கை போட்டு போகிறீங்க, கவரிங்கை போட்டு போய் 1000 பேர் மத்தியில் பொம்பளையை பேசுகிற பார்க்கணும், அங்கே தான் பெருமையை காட்டுவாள். நீ பார்த்தியா சிங்கப்பூர் என் புரிசி எடுத்து கொடுத்தது கவரிங்கி 250 ரூபாய் அங்கிட்டு ஒரு பொம்பளை இது 300 அப்புறம் அத்துட்டு போயிட்டா மயத்தை பிடிக்க முடியாது, ஏன் போக மாட்டேன் சிந்திச்சு பார்க்கணும், ஒழுக்கம் உயரும். அதே மாதிரி புருஷங்க குடிச்சிட்டு வந்தால் நான் சொல்கிறேன் கதவை திறக்காதி, ஏன் மறுபடி கட்டிங்க ஏப்பாண்ணா. அன்றைக்கெல்லாம் ஒரு பொம்பளையை தூக்கி போட்டு பொம்பளை தூக்கி போட்டு ஆம்பளை அடிக்கிறான், ஏமா அடிக்கிறேன்னு கேட்கனே குசுவத்தி பொழுது வைக்க சொல்கிறேன், குசுவத்தி பொழுது சொன்னதுக்கு ஏன் அடிக்கிற, என்னே சொன்னாலும் பரவாயில்ல, நேற்று போதையில் முண்டை பக்கத்து விட்டு பொம்பளையை போய் குசுவத்தி பொழுது சொல்லி அடிச்சிருக்கேன் அப்படியே அப்படி சில பேர் தெரியேன். இதே மாதிரி இன்றைக்கி ஒரு பாடையை தூக்கணும் புணத்தை தூக்கணும்னா தண்ணி ஏற்கிறாங்க, சரி போயிட்டு போனாலும் ஒரு கிழக்கு செத்து போச்சு நம்ம ஊரில், ஆளுக்கு ஆப்பா ஆப்பா சாப்பிட்டு 4 இளவட்டம் தூக்கிட்டேன் பாடே, ஒருத்தன் தெற்க போகிறேன் ஒருத்தன் வடக்க போகிறேன்,
சுடுகாடு 10 கிலோமீட்டர் போயிட்டு சுடுகாடு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன் ஏப்பா வேற எங்கிட்ட எவனும் இறக்கிறாங்களா இல்லை அடிச்சு சரக்கு இறங்கி போச்சு சாப்பிட்டு போகலாம்ன்ட்டு. அப்போ இந்த பணத்தை பொறிக்க உண்டு ஒரு சார். அப்படி ஏழையை யாருமே கிடையாது, எல்லாரும் சரிசமா. ஐயா நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம், வாங்கடா இங்கே எங்களை கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க, வாங்கடா எல்லாரும் ஜாமி கும்பிடுங்கடா, எல்லாரும் நல்லா இருங்கடான்னு சொல்லி தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் தாரவாத்து கொடுத்த தங்கம் பசுமுன முனா முத்துராமலிங்க தேவரையா பிறந்த நாடு இந்த ராமநாதபுரம் மாவட்டம். அதுக்கடுத்தபடியாக இன்றைக்கி இந்தியாவோட பாகிஸ்தான் தாக்குதல் நடச்சு, அது கோழைத்தனமான தாக்குதல். ஆனால் உண்மையாக நேருக்கு நேர் போர் தொடுத்தால் இந்தியாவோட அயல் நாடுகள் தோல்வியைத்தான் சந்திக்கும். அப்படி அணுசக்திகளும் ஆயுதங்களும் கண்டுபிடித்து கொடுத்த மகான் இந்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த ராமேஸ்வரத்தில் பிறந்த தங்க மகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அப்படியெல்லாம் நல்ல மனிதர் இருக்கும்போது ஏன் தமிழ்நாடு தமிழ்நாடு ஏன் பேசுகிறேன், இன்றைக்கி கிராமத்தில் உள்ள ஆளுகளுக்கு தெரியாது, செல்லு வச்சிருக்க ஆளுக்கு தெரியும். நம்ம தமிழ்நாட்டுக்காரன் வயிற்று குழப்புக்காக சவராஷ்டிரா கேரளா ஆந்திரா ஒரே நம்ம தமிழ்நாட்டுக்காரனை ஒத்தையில் ஓட்டு அவன் அடிக்கிறேன், ஆனால் ஏற்றுண்டு பாய முடியுமா? இதுவே அங்கேருந்து வரேன் பல்ல வடக்கி 20 வருஷம் ஆச்சு, மீச்சம் கொடுத்த குளிப்பி ஏச டங்கி டங்கின்னு 1 மணிக்கு அடித்து விற்கிறேன், சோத்தை வறுக்கிறேன், சப்பு சப்புன்னு அடிக்கிறேன். ராமதாஸ் மண்டையெல்லாம் போச்சுன்னா குப்புளிச்சிடும். அப்படி சோத்தை வறுத்து கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். இதுலேருந்து என்ன தெரியுது, நீ நல்லா இருப்பா, உன் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்றிட்டு ஒழுங்காக புழங்கடா, யாராக இருந்தாலும் நமக்கெல்லாம் வாழை வச்சுத்தான் பழக்கம், யாரையும் கெடுத்து என் தமிழனுக்கு பழக்கம் இல்லை என்பதை கூறிக்கொண்டு பசுமோன் உனா முத்துராமலிங்க தேவரையா புகழை பாடுகிறேன். இன்னும் ஒரு சின்ன விஷயம், இப்போ எல்லோரும் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் பார்த்தாலுக்கு தெரியும், சமீபத்தில் நம்ம எலையாங்குடி பக்கத்தில் உள்ள தேனா புதுக்கோட்டையில் 3 குழந்தைய பெத்ததாயுதே இப்போ இல்லாமல் ஒரு கிழவிகளுடைய அரவணைப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த பிள்ளையை. அப்போ எனக்கு இந்த காதுக்கு வந்துச்சு, நான் எம்கேஆர் அறக்கட்டில் வச்சு நடத்துகிறேன். என்ன காரணம்னா, நம்ம மேடையில் ஐயா புகழை பாடுறோம், நீங்கள்லாம் காசு கொடுக்குறீ, அதை சேமித்து வச்சு மற்ற அன்பு சொந்தங்கள்லாம் கொடுத்த காசை வச்சு அந்த ஏழை குழந்தை 3 குழந்தைக்கு ₹40,000 கொடுத்தேன். அதே போல் இன்னும் நிறையா கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு செய்யணும். அதே மாதிரி நாடக நடிகர் நாங்கள் முகத்தை பார்த்தா சிரித்த முகத்தோடு இருப்போம், ஆனால் ஒவ்வொரு நடிகர் மனசுக்குள்ளே கவலை இருக்குது. நாங்கள் இன்றைக்கி 30 நாள் நாடகம் ஆடுற எங்களுடைய பெரிய மகான்கள்லாம் நாடகம் ஆடிட்டு இன்றைக்கி வீட்டில் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக எம்கேஆர் அறக்கட்டளை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பசுமன் முத்துராமலிங்க தேவரையா புகழை பாடுகிறேன், கேளுங்கள் அன்பு சொந்தங்களே. ஹலோ, நாட்டு மரம் இருக்குத தெரியுமா, அது தினம் அணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? பசும் நாட்டு மரம் இருக்கு தெரியுமா, நாட்டு மரம் இருக்குது தெரியுமா, இது தினம் அணிந்தால் மறையுமா? தொலைவர் நாட்டில் மரம் இருக்குது தெரியுமா, பாடுவான் என்ன கருத்திலும்
மணிக்கு ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கவே, ஆறு மணிக்கு வேனில் அந்த பெட்டி ஏறிடலாம். நீ எங்க ஏறுவ? அதனாலதான் ஆறு மணியை பெட்டி. மூணு மணிக்கு மழை வந்து ஏற்றிட்டேன்னா மூணு மணி பெட்டியா? ரொம்ப பேசாத ராமுதே, உன் மேலே எரிச்சலா இருக்கு. சரி, அந்த ரீடு எங்கேருந்து வந்துச்சு? இந்த ஜெர்மன் நாட்டில் இருந்து. அப்போ நீ வந்து என்ன லண்டனா? ஜெய்யாமங்கலம் விடு, உன் மூஞ்சியை பார்க்கும்போது எனக்கு அப்படியே பொசு பொசுன்னு. ஜெய்யாமங்கலம், சரி இது ஆப்பனூர். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சிறப்பு உண்டு. செய்யாமங்கலம் முடியல, உங்கள் ஊரில் ஒரு சில ஆள் செய்ய மாட்டேங்குது. நீ காலையில் வா, சீமக்கரில் வச்சுக்கிட்டு போதும் போதும்ங்கிற அளவுக்கு செய்யுது. ஒரு ஆம்பளையை நோங்குறேன்னா அப்புறம் எவ்வளோ ஒரு பொட்டை வைக்க போயிடலாம். ஆள் ஆம்பளை கேவலம் சொல்லவே இல்லையே. அதுக்கே லப்பத்தை பேசுகிற மாதிரி பேசுகிறேன், சத்தமாக பேசுகிறேன். இந்த நாடகத்தின் அமைப்பாளர் எங்களது ஏன்னா இன்னைக்கு மேடை மேடைக்கு நான் விளையாடுற ஒரே ஆளுனா எங்கள் அத்தையா ராமதாஸ். காரணம் மாமி மச்சினு விளையாடுறான். அந்த ஆள் ஏன் ஏன்ட்ட விளையாடுறாது? ம், அதுக்கு தான். அதுக்கு இல்லை, இல்லை 20 வருஷமாக ஒரு பொம்பளைட்டு ரூமில் சும்மா படுத்துக்கணும். நீண்டே நினச்சிட்டேன் அவன் வாடகை கொடுக்காம விளக்கமாத்த எடுத்து பெரியாரில் விரட்டினான். அப்போ மோத தடவை வச்சு ஒரு 800 ரூபா கொடுத்தி அந்த நாங்கள் சொல்லி உன் பெட்டியில் ஓங்கி அடி ஓங்கி அடித்தா எப்படா வாசிக்க முடியும்? ஆமாம், இல்லாட்டாலும் ஏகாயிரமே. எங்களது செய்யாமங்கலம், செய்யாமங்கலம் நல்ல மனிதர், ஒரு அன்பானவர். இன்று சினிமா பாடல் மட்டும் கிடையாது, தெய்வீக திருமணனுடைய புகழை என்னால் முடிஞ்ச அளவுக்கு உலகம் பூரா பரப்பி வந்த ஒரு நல்ல இதயம். என்ன, எத்தனை டாக்டர் அப்போலா, வேளம்மாள், சென்னை பிரித்தி, அம்புட்டு டாக்டரையும் பார்த்து மண்டையில் மசுறு முளைக்காட்ட தொண்டையில் வளமாக பாடக்கூடிய செய்யாமங்கலம் கே.ஆர். ராமதாஸ் அவர்கள் ஆறு மணியை பின்பாடு. சிந்து நதியும்
தூங்காத அனைத்தும் வச்சிடாப்புல. அப்படி ஒரு சாரி தான், தொண்டை தான் உனக்கு மெயின். சரி மாப்பிள, தொண்டை இல்லாட்டா உன்னை யாரும் தண்ணி பாக்கெட்டு போட கூட கூப்பிட மாட்டேன். நல்லா மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்தை பார்த்துலாம் பார்த்துருக்கியலா? பழைய காலத்துக்கும் புது காலத்துக்கு என்ன வித்தியாசம்? அன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா சண்டை போடுவார், நான் திரையில் பார்ப்பேன். முட்டினியில் கத்தியை வச்சு ஒரு ஆளை 1.5 மாதமாக போட்டு அடிப்பார். இங்கிட்டு விரட்டிட்டு போவார், வைக்க உடம்புக்குள்ளே தள்ளிட்டு போவார். அங்கிட்டு பார்த்தா கடலுக்குள்ளே தள்ளி பாறையில் கொண்டு வந்துடுவார். திருப்பி ஒரு காரில் ஓட்டி அடிப்பார், வீட்டுக்கு கொண்டு வந்துடுவார். அவனை அடித்து அடித்து துவச்சு ஒரு நாள் புள்ள அடிப்பார். அப்படி இருந்த சண்டை காட்சி இன்றைக்கி சினிமாவில் அப்படியா? ஆள் பார்த்தா கதாநாயகன் முட்டுக்கானா இருக்கேன், ஒரு ஊற்று ஊற்றுறேன், 1 லட்சம் கோடி போய் விழுகிறேன். இது பத்தாதுன்னு லாரியை தூக்கி சுற்றுறாங்க. லாரி வரல, ஒரு ஹிந்தி ஹீரோ ட்ரெயினை ஒத்தவரால் தூக்கி சுற்றுறேன். அப்போ எவ்வளோ மக்களை ஏமாத்துறாங்க. பழைய பாட்டெல்லாம் காதலி கோபமாக இருந்தால் காதலையும் பாடினேன். கோவைக்கிறா புள்ளங்கோஜம் காத கண்ணு இந்தா குட்டிக்கரை நம் போடணுமான்னு என்ன கோவப்படம் போனிச்சவன் தான் நல்ல கண்ணு கண்ணு இந்தா கொண்டா திருக்கேன் பொட்டு கடலை எத்தனை தின்னுவா பொட்டு கடலை இருந்தால் உனக்கு நோக்கம் கொடுக்க லயன் படிக்கிறேன். அப்போ அப்படியே பாட்டு இன்றைக்கி உள்ள பாட்டெலாம் கேட்டால் ப்ரெஷரு சுகர்லாம் ஏறிடும். பாட்டு போட்டிருக்காங்க அவர் எப்படி கிளி மெஞ்சாரோ கிளி ஒன்று மசுரை பிடிக்கிறாங்க கிளி மெஞ்சார பாட்டு தாப்பா கிளி என்கிட்ட மெய் அது அமைந்த போய் கேள்வி எழுதுனால்ட்ட கிளி மெஞ்சாரோ அலி கச்சாரோ ஒன்னே போட்டு உன் வயல வச்சா யாரோ யாரோ காட்டுவாசி காட்டுவாசி கொட்டையே நீ கதா இப்படி ஒரு பாட்டா அப்படி ஒரு பாட்டு இது பரவாயில்ல இன்னொரு பாட்டு ஐயோ பத்திக்குச்சோ எது வீடா மூழ்வாய் என்னப்பா உனக்கு வேண்டியலாம் மூழ்வாய் மூழ்வாயடப்பதுவாள் நடப்பாய் நடப்பாயான அதோட டைம் யூஸ் பண்ணி கிளம்புறாங்க. இப்போ உன்னை பற்றி ஒரு பாட்டு பாருங்க சொல்றி உன் முகலை சரியில்லை உன் முகர சரியில்லைன்னு அப்படி பாடுறேன் உன் முகலை சரியில்லை. தமிழ்நாட்டுடைய தலைநகர் என்ன? சென்னை. மொட்டராஸ் ஏய் நம்ம ஏரியாவில் சொல்கிறது மொட்ராஸ். இந்த சென்னை தமிழ் வந்து ஒழுங்காக பேசுகிறாங்களா? ஆனால் சென்னை வந்து தலைநகரமாக இருந்து மற்ற எல்லா மாவட்டத்துக்கும் ஊருக்கும் அதை எடுத்துக்கட்டாக இருக்கணும். ஆனால் சென்னை தமிழை கேட்டோம்னா நம்மளால் அறுவக்கம் போட தான் போவேன். என்ன நைனா நாஸ்ட்ரா துன்றியா சோருக்கு நாஸ்ட்ரான்றேன். ஒரு அட்ரஸ் கேட்டோம்னா 50 தடவை ஆத்தரை அளிப்பேன். ஸ்ட்ரைட்டாக போய்க்குன்னு மற்ற லெஃப்ட்டில் போய் மற்ற ரைட்டில் போய் மற்ற ஸ்ட்ரைட்டாக போகலாம். நம்மளை நோத்தாங்க மாட்டோம். நம்மளால் வேலுக்கம் போடுற 60 அடிச்சுக்கிட்டு வாய்தாக்கு போய்ட்டு தெரியவனே. ஆனால் அந்த சென்னை தமிழில் ஒரு பாட்டு போட்டிருக்கேன் நான் பாடவா. எப்படி பாடு? ஏ மைமா பேரு தாண்டா அஞ்சல அவன்ல ஏ மைமா பேரு தாண்டா அஞ்சல அவன் மூந்தாடாஞ்சல உன்னாலதான் நான் இருந்தேன் அஞ்சல நீ ராமதாசு ஊருகா எனக்கல சிங்கு சிங்குன்னு நடக்கிற நடையில பகுதியிலேயே பலவாத்திய சக்கரவர்த்தின்னா அன்பு மாமா மதுரை இருக்கிற மாதிரி வந்துச்சுன்னா இவனை சேர்த்துற வேண்டியது அறந்தாங்கல்ல. இப்படி சொன்னீங்கன்னா யாராவது ஊரில் பொண்ணு தருவாங்களா சார்? ஆனால் பொண்ணு இல்லாமல் ஒரு ஜீவனை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். கூலிச்சாமி 2 வருஷத்துக்கு வச்சு இல்லை வேற எதுக்கா சாமான் சட்டு அலசுறதுக்கு மூஞ்சி தொங்கிருச்சுறேன். அவன் பேரை சொல்லும் போது சந்தோஷம் வரும்பா. சிறந்த முறையில் இங்கே சீன் தாள அமைத்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தில் தாளத்து தாளக்காருக்கு குறிப்பு கேட்டு போன ஒரே மூஞ்சி வேண்டேன். இந்த மூஞ்சியை மட்டும் கர்ப்பிணி பெண்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா சுகப்பிரசவம் அப்படி ஆகும். போகிற வழியிலே டாக்டர் அறுத்து எடுத்துருவேன். அதற்கு எங்களது பருவம்பட்டி எஸ்கே கூலிச்சாமி அவர்கள் சீன் தாளம் உனக்கு வச்சிருக்கல இங்கே மைக்கிருக்குல்ல நீ பெரிய தாளக்கார. ஆமாம் நான் பாடுற பாட்டு நான் போடுவேன். எத்தனை பாட்டு பாடு? பாடப்பா என்ன என்ன சோதிக்கிறியா? என்ன சோதிக்கிறது? வாத்தியாருப்பா
வாத்தியார வந்து என்ன பாலவாடியில போய் முட்டை போட்டு கொடுத்தியாரா? நான் சட்டையை பாரு, பேரன் சட்டையை போட்டு வந்திருக்கேன். பாடு 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 போடுவேன். சொடக்கு மேல சொடக்கு போடுது, எவரில் வந்து நடுத்தறிவு நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. அடிச்சு கொண்டு போடா, என்ன இது கண்ணு வட்டம். ரொம்ப ஒரு தலை கரை போச்சு, ஆக போறேன். இந்த பாட்டு தெரியாது, ஏன் பாட்டு? பணமரத்து மேல ஏறி பதினை இறக்க போறேன், பண விழுந்து கீழே விழுந்து பாடா போகுதே. ஏன் பணமரத்து மேல ஏறி பதினை இறக்க போறேன்? விளக்க மருந்தா எடுத்துவாங்க. பஜனைக்கு நல்லா போடுவேன். காத்திய பிறந்தது நல்ல நேரம் தான், மாலை அணிந்தது நல்ல யோகம்தான், குருசாமி கை ராசிதான் நமக்கு இனிமே நல்ல. சாமி சரணம், ஐயப்ப சரணம், கழுத்தில் ஆடிடும் மாலையில் போடுற தளத்தை. கையெழுத்துவாங்க செருப்பு 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாடு. சூப்பர் டான்ஸ் போட்டு நானே சும்மா இருக்கேன், நீ ஓய்ய போய் வாங்கிட்டு கடல் உள்வாங்கினீங்க, ஏன்டா அப்படி தர்ற? வெக்கமா இல்ல பாடுறா, ஒரு பெட்டிக்கார பாடுறா, ஒரு மூத்தத்தை வாங்கி கொடுறா அப்படி சொல்ற மாப்பிள்ள. நீங்க ரெண்டு ஒரு கம்பெனி தானே. ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, பாசத்துக்குரிய அருமை சகோதரி, புன்னகை அரசி, இளைஞருடைய எடுச்சு கதாநாயகி, வந்தவனே இளவட்டம் பூரா அப்படி யாரும் எந்திரிச்சு போக மாட்டாங்க, அப்படி ஒரு அழகு தேவதை இங்கே கொண்டு வந்திருப்பான். புதுகை ஆர் தாமரைச்செல்வி அவர்கள் டான்ஸ் அந்த காவை. ஒளி அமைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற 2 தெற்கோட்டை நாகூர் ஆண்டவர் ரேடியோஸ் கடலாடி அற்புதமான மைச்சர். அந்த 5-6 பேர் மைச்சிட்டு தானே சாப்பிட்டீங்களா? நீ ஒன்றுபட்டு செயல்பட்டா எப்படி வெற்றியா இருக்கு பத்தியெல்லாம். எங்களது விநாயகா மற்றும் நாகூர் ஆண்டவர் சூப்பர் சூப்பர். இரு கரம் கூப்பி அழைத்திருக்கிறார்கள். கிராம பொது மக்கள் திரு ஆப்பனூர் தெற்கோட்டை நாடகத்துறை அமைப்பாளர் கே முத்துப்பாண்டியன், நரசிங்க கூட்டம், கௌதம், கூல்ட்ரிங்க் சென்டர், பஸ் நிலையம், கடலாடி, கேஸ் பாரத் பெட்ரோலியம் கழகம், நரசிங்க கூட்டம், எங்கள் அண்ணே கௌதம் கூல்ட்ரிங்க்ஸ்,
உரிமையாளர் கே முத்து பாண்டியன் அவர்கள் இந்த நாடகத்தினுடைய அழைப்பார். இந்த நாடகம் மட்டுமல்ல, கொட்டகை, சமையல் பாத்திரம், டாடாசி, உழுவுறதுக்கு டிராக்டர், எல்ஏசி, சூடமுட்டாய், மொத்த கான்கிரீட், செல்ஃபோன் ரிப்பேர் பண்ணுறது, கேஸ் ரிப்பேர் பண்ணுறது, பஞ்சர் ஓட்டுறது, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அவரை நாடுங்கள் என்று கூறிக்கொண்டு தண்ணிக்கெண்ணு வாங்கிட்டு வர சொல்கிறது. உன்னை நான் என்ன சொன்னேன், பேனத்தானே கொண்டு வந்து சொன்னேன், நீ என்ன இங்கிட்ட பிள்ளை ஒத்தவன் போல மாதிரியே, ஒரு டிசிப்ளின் இல்லையே உன்ட்ட. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்துக்கொண்டும் நீங்கள் என்ன சொன்னாலும் ஊத்துப்பிட்டு நிற்கக்கூடிய ஒரு கோமாளி, என்னை வாழ வைத்த எனது அன்பு வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணித்தேவருடைய மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக அமைந்துள்ள பிள்ளத்தி விழாக்குளத்துக்கு இடையே உள்ள கள்ளிசேரியைச் சேர்ந்த அடியின் எம் கே ராதாகிருஷ்ணன் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்க காத்து கொண்டிருக்கின்றன. ராமதாஸ் சொல்றியா? இல்ல இல்ல, இனிமே பொம்பளை வேஷம் போட்டு வருவாயில்ல, அந்த ஞாபகத்திலேயே இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. எப்படி அழகர் கோயிலுக்கு முடி வச்சது வச்சு தமிழ்நாட்டில் ஆம்பளை மசூர் வளர்க்க முடியல, பவுடரை போட்டு என்ன பண்ணிட்டு பொம்பளை வேஷம் போட்டு ஒண்ணுக்கு இருக்க போனேன். ஒருத்தன் ஆறா போதலை பார்த்துருக்கேன், இந்த பவுடருக்கு அதுக்கும் தக தகன்னு தெரிஞ்சிருக்கேன். சூப்பர் பொம்பளையா இருக்கோ காலியா, நல்லா ஒண்ணுக்கு இருந்துருக்கான கிளம்பிட்டாங்க. நான் கவனிக்கலை, வந்தவனே முதுவ தொட்டவனே வந்த ஒண்ணுக்கு நின்று வச்சு திரும்பிக்கிட்டு என்னன்னு அவன் அங்கனே உதஞ்சிச்சு அவங்கள ஆம்பளதான் இந்த மாதிரி கொடுமை. போயிட்டு பொம்பளை பிள்ளைய வர சொல்றேன், நல்ல பிள்ளைய அனுப்பிவிடு. நேரம் வந்தாச்சு எனக்கு, யோகம் வந்தாச்சு.